நமக்கு தர்றது சோறு இல்ல தம்பி, இம்ப்ரமேஷன். இம்ப்ரமேஷன் இஸ் வெல்த். வணக்கம் அன்பு நண்பர்களே, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது லியோ டெக் தமிழ். நான் உங்க முரளிதரன் லியோ. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, டேட்டா கேபிள் எதுவுமே இல்லாம வைஃபை மூலமா நம்மளுடைய ஆண்ட்ராய்டு மொபைல்ல இருந்து கம்ப்யூட்டருக்கும், கம்ப்யூட்டர்ல இருந்து ஆண்ட்ராய்டு மொபைலுக்கும் டேட்டாவை எப்படி எளிமையா டிரான்ஸ்ஃபர் பண்றது, அதுக்கான ஒரு சூப்பர் அப்ளிகேஷன் பத்தி தான் உங்களுக்கு சொல்ல போறேன். அதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா, கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு ஃபுல்லாக புரியும். வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளில் நிறைய பேர் மொபைலேருந்து கம்ப்யூட்டருக்கு ஷேர் பண்ணுறதுக்காக ஷேரிட் அப்ளிகேஷன் வந்துட்டு யூஸ் பண்ணியிருப்போம். அதில் என்ன பிரச்சனைனா, நிறைய டைம் வந்துட்டு கனெக்ட் ஆகாது நமக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, தேவையில்லாத அதிகமான ஆட்ஸ் எல்லாம் இருக்கும் அதில். ஸோ அந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இல்லாமல் ரொம்ப 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 எளிமையாக ஷேர் பண்ணக்கூடிய ஒரு அப்ளிகேஷனை பற்றி உங்களுக்கு இன்றைக்கி சொல்கிறேன். இதுக்கு வந்துட்டு உங்களுடைய கம்ப்யூட்டரில் வந்துட்டு ஒய்ஃபை ஃபெசிலிட்டி இருக்கணும். ஒய்ஃபை மூலமாக ஷேர் பண்ணக்கூடிய மிச்ச அப்ளிகேஷனுக்கும் இந்த அப்ளிகேஷனுக்கும் என்ன பெரிய வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறப்ப நீங்கள் கம்ப்யூட்டரில் எந்த விதமான சாஃப்ட்வேருமே இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. உங்களுடைய மொபைலில் மட்டும் ஒரு அப்ளிகேஷன் மட்டும் இன்ஸ்டால் பண்ணால் போதுமானது. இந்த அப்ளிகேஷனில் ஷேர் பண்ணுறதுக்கு இன்டர்நெட் வந்துட்டு இருக்கணும்னு அவசியமே இல்லை. ஜஸ்ட் உங்களுடைய மொபைல் ஃபோனில் ஹாட்ஸ்பாட் மட்டும் ஆன் பண்ணிங்கனாலே போதுமானது. நீங்கள் மொபைலில் ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணிவிட்டு உங்களுடைய கம்ப்யூட்டரில் அந்த ஹாட்ஸ்பாட்லேயே வந்துட்டு ஒய்ஃபை கனெக்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், வேறு எதுவுமே பண்ண தேவையில்லை. இப்போ நான் உங்களுக்கு அந்த அப்ளிகேஷனை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அண்ட் யூஸ் பண்ணுறதுன்றதை சொல்கிறேன். உங்களுடைய ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோரில் ஏர்ட்ராய்டு அப்படின்ற அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இப்போ எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் இன்ஸ்டால் பண்ண இந்த ஏர்ட்ராய்டுன்ற அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் லோட் ஆகும். லோட் ஆகி முடித்தோடனே இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வரும். இதில் சைன் இன் சைன் அப்புன்ற ரெண்டு ஆப்ஷன் காட்டும். நீங்கள் ஜஸ்ட் ஸ்கிப்புன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, இப்போ பெர்மிஷன் ரெக்வஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு சில பெர்மிஷன்லாம் கேட்கும். உங்களுக்கு என்னென்ன பெர்மிஷன்லாம் கேட்குதோ அந்த பெர்மிஷன்லாம் அலோவ் பண்ணி விட்டுருங்க. ஓகே, நீங்கள் எல்லா பெர்மிஷனுமே அலோவ் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும் ஸ்க்ரீனு. இதில் ஏர்ட்ராய்டு வெப் அப்படின்ற இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. கிளிக் பண்ண பின்னால் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 2 அப்படின்னு போட்டு உங்களுக்கு கனெக்ட் வியா ஐபி அட்ரஸ் அப்படின்னு போட்டு ஒரு ஐபி அட்ரஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. நீங்கள் ரொம்ப சிம்பிள் தான். என்ன பண்ணுங்கள், இந்த ஐபி அட்ரஸை அப்படியே உங்களுடைய கம்ப்யூட்டரில் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி அந்த ப்ரௌசரில் என்டர் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். நான் எப்படின்றத இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இப்போ என்னுடைய ப்ரௌசரில் அந்த ஐபி அட்ரஸை நான் என்டர் பண்ணுறேன். ஓகே, இதுதான் அந்த ஐபி அட்ரஸ்ஸு. ஜஸ்ட் நான் என்டர் கொடுக்குறேன். ஓகே, என்டர் கொடுத்ததுக்கப்புறமா எனக்கு ஸ்க்ரீன் இந்த மாதிரி தான் வரும். ப்ளீஸ் அக்செப்ட் த கனெக்ஷன் ஆன் யுவர் டிவைஸ் அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். உங்களுடைய மொபைலில் வந்துட்டு இந்த மாதிரி அக்செப்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். அந்த அக்செப்ட்ன்றதை மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணி விட்டுட்டீங்கன்னா போதும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கம்ப்யூட்டரில் கனெக்ட் ஆயிரும். உங்களுடைய மொபைலில் அக்செப்ட் அப்படின்றது கொடுத்த உடனே கம்ப்யூட்டரில் இந்த மாதிரி தான் ஸ்க்ரீன் வரும். நீங்கள் உங்கள் மொபைலில் அக்செப்ட் கொடுத்துட்டு உங்கள் மொபைலில் ஓரமாக எடுத்து வச்சுருங்க. உங்கள் கம்ப்யூட்டர்லேயே நம்ம எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படின்னு. இப்போ உங்களுடைய மொபைலில் இருக்கக்கூடிய எல்லா டேட்டாவுமே வந்துட்டு கம்ப்யூட்டரில் தெரியும். இதில் ஃபோட்டோஸ்ன்ற ஆப்ஷனுக்குள்ள போனீங்கன்னா உங்களுடைய மொபைலில் இருக்கக்கூடிய எல்லா ஃபோட்டோஸுமே இதில் இருக்கும். இதில் நிறைய ஆப்ஷன் இருக்குது, கேமரா, அப்புறம் வந்துட்டு என்னுடைய என்னென்ன ஃபோல்டர் வச்சுருக்கணும், டவுன்லோட்ஸ், அந்த மாதிரி எல்லாமே காட்டுது. இப்போ உதாரணத்துக்கு எனக்கு வந்துட்டு இந்த ஃபோட்டோ வந்துட்டு நான் கம்ப்யூட்டர் காப்பி பண்ணணும்னு நினைக்கிறேன். அதனால் அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த கீழே இருக்கக்கூடிய இந்த டவுன்லோட் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணினா எனக்கு போதும். மொபைலில் இருக்கக்கூடிய இந்த ஃபோட்டோ வந்துட்டு எனக்கு கம்ப்யூட்டருக்கு டவுன்லோட் ஆயிடுச்சு, அவ்வளோதான். இதுக்கு இன்டர்நெட் வந்துட்டு தேவையே கிடையாது. ஓகே, இப்போ ஃபோட்டோஸ் வந்துட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன். அடுத்ததாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா மிரரிங் இருக்குது. உங்களுடைய மொபைல் ஸ்க்ரீனை கம்ப்யூட்டரில் தெரிய வைக்கணும்னா அந்த மிரரிங் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வீடியோ ஷேர் பண்ணுறதா இருந்தீங்கன்னா அந்த வீடியோன்ற ஆப்ஷனில் போய்க்கோங்க. உங்களுடைய மொபைலில் இருக்கக்கூடிய எல்லா வீடியோவுமே இப்போ கம்ப்யூட்டரில் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் சேம் தான், உங்களுக்கு எந்த வீடியோ வேணுமோ அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் டவுன்லோடுன்னு கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆயிரும். இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இல்லை எனக்கு வந்துட்டு ஃபைல் மேனேஜர் மாதிரி ஓப்பன் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ஃபைல்ஸ்ன்னு இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷனில் கிளிக் பண்ணி ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணிக்கலாம்.
இதில் வந்துட்டு உங்களுடைய மொபைலில் இருக்கக்கூடிய எல்லா ஃபோல்டருமே காட்டும். பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, அடுத்து வந்துட்டு கான்டாக்ட்ஸை வியூ பண்ணி பார்த்துக்கலாம். கேமரா, உங்களுடைய மொபைல் கேமராவை கம்ப்யூட்டரில் பார்க்கலாம். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் இதில் இருக்கக்கூடிய ஒரு சில ஆப்ஷன்ஸை ஓப்பன் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்துட்டு பெர்மிஷன் வந்துட்டு எனபிள் பண்ண சொல்லி மொபைலில் கேட்கும். நீங்கள் ஜஸ்ட்டு வந்துட்டு என்ன பெர்மிஷன் கேட்குதோ அந்த பெர்மிஷன் அலோவ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நான் கான்டாக்ட்ஸ் ஓப்பன் பண்ணேன்னா எனக்கு வந்துட்டு கான்டாக்ட்ஸ் பெர்மிஷன் எல்லாமே கேட்கும் மொபைலில். ஜஸ்ட் அந்த பெர்மிஷன் அலோவ் பண்ணி விட்டுக்கோங்க, அவ்வளோதான். அடுத்து இங்கே ரைட் சைடில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்குது. இதில் நான் இந்த கிளிப்போர்டு அப்படின்ற இந்த ஆப்ஷனை உங்களுக்கு சொல்கிறேன். இந்த கிளிப்போர்டுன்றது என்னென்னா, உங்களுடைய மொபைலில் நீங்கள் ஏதாவது ஒரு வேர்டை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டு இந்த ரிஃப்ரெஷ் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா, நீங்கள் என்ன வேர்டை காப்பி பண்ணீங்களோ அந்த வேர்டு வந்துட்டு இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். இங்கேருந்து நீங்கள் காப்பி பண்ணி உங்கள் கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, உங்களுடைய கம்ப்யூட்டர்லேருந்து மொபைலுக்கு எப்படி ஃபைல்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுன்றதையும் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதுக்கு நீங்கள் ஜஸ்ட்டு என்ன ஃபைலை வந்துட்டு நீங்கள் உங்களுடைய மொபைலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபைலை லாங் ப்ரெஸ் பண்ணி அப்படியே ட்ராக் பண்ணி இழுத்துட்டு வந்து உங்களுடைய ப்ரௌசர் மேலே வச்சிங்கன்னா இந்த மாதிரி வரும். உங்கள் எந்த ஃபோல்டருக்குள்ளே அந்த ஃபைலை காப்பி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபோல்டருக்குள்ளே கொண்டு போயிட்டு நீங்கள் விட்டுட்டீங்கன்னா போதும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல அப்லோட் ஃபைல் அப்படின்னு போட்டு சக்ஸஸ் அப்படின்னு வந்துருச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் உங்களுடைய மொபைலில் வந்துட்டு ஹாட்ஸ்பாட் மட்டும் ஆன் பண்ணிங்கன்னா போதும். உங்கள் கம்ப்யூட்டரில் என்ன ஹாட்ஸ்பாட் நீங்கள் மொபைல் ஆன் பண்ணிங்களோ அந்த ஹாட்ஸ்பாட்டில் உங்கள் கம்ப்யூட்டரை கனெக்ட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.